ஹாய் நண்பர்களே, நான் டாக்டர் ரிம்சான். வளமையாக எங்களுடைய வீடியோக்களின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதே போல் இந்த வீடியோவில் நாங்கள் புற்றுநோயானது எங்களோட உடலில் ஏற்படமாக இருந்தால் சில மாற்றங்களை, சில அறிகுறிகளை எங்களோட உடலில் காட்டத் தொடங்கும். புற்றுநோய் ஏற்படும் போது எங்களோட உடலில் தோன்றுகின்ற மாற்றங்கள் என்ன, இதை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிற என்பது சம்பந்தமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். புற்றுநோயை நாங்கள் ஆரம்பத்தில் இனங்கண்டு அதற்கான தகுந்த முறையிலான மருத்துவ முறையை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் இலகுவாக குணமாக்க முடியும். அப்படி இல்லாம காலம் தாழ்த்தி அதற்கான மருத்துவத்தை நாங்கள் எடுக்கும் போது அதை நாங்கள் குணமாக்குவது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயம். எனவே இந்த வீடியோவில் நாங்கள் இது சம்பந்தமாக பார்க்கலாம். புற்றுநோயானது நிறைய வகைகளில் காணப்படுகின்றது. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏற்படுகின்ற புற்றுநோயானது வித்தியாசமான அறிகுறிகளை காட்ட தொடங்கும். இந்த வீடியோவில் நாங்கள் பொதுவான சில அறிகுறிகளை சம்பந்தமாக பார்ப்போம். பசி இல்லாத பிரச்சனையானது அண்மை காலமாக உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் அது ஒரு புற்றுநோய்க்குரிய அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும். கெஸ்ட்ரைட்டிஸ் போன்ற நிலைமைகளிலையும் பசி இல்லாத பிரச்சனை ஏற்படும். உடல் எடையானது திடீரென்று உங்களுக்கு குறைந்து கொண்டு போகுமாக இருந்தாலும் கூட இது ஒரு புற்றுநோய்க்கான ஒரு அடையாளமாக இருக்கும். சக்கர நோயானது அதிகமாக காணப்படும் போது சில வேளை இப்படியான உடல் மெலிவு நிலைமையானது ஏற்படுவதுண்டு. அப்படி இல்லாமல் நீங்கள் டயட் கண்ட்ரோல் அல்லது எக்ஸசைஸ் இப்படியான நிலைமைகளை மேற்கொள்வீங்களாக இருந்தாலும் கூட உடல் எடையானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் நுரையீரல் புற்றுநோயில் பார்ப்பீங்களாக இருந்தால் தொடர்ச்சியான இருமல் காணப்படும். இருமும் போது நெஞ்சு வலி ஏற்படலாம். சில நேரங்களில் சளிவுடன் சேர்ந்து தொடர்ச்சியாக இரத்தம் வெளியேறலாம். இந்த இரத்தம் வெளியேற நிலைமைகளை பார்ப்பீங்களாக இருந்தால் நாள் செல்ல செல்ல இந்த இரத்தம் வெளியேற தன்மையானது அதிகரித்து கொண்டே போகும். எனவே நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய் காணப்படும் போது இப்படியான நிலைமைகள் ஏற்படலாம். மூச்சு கஷ்டங்கள் ஏற்படலாம். எனவே இப்படியான அறிகுறிகளானது நுரையீரல் புற்றுநோயில காட்ட தொடங்கும். அதிகமான புற்றுநோய் நிலைமைகள்ல வந்து இரத்தமானது வெளியேறலாம். உதாரணமா சொல்ல போனா குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயில பாப்பீங்களா இருந்தா மலத்துடன் சேர்ந்து இரத்தம் வெளியேறலாம். ஸ்டொமக் கேன்சர்ல பாப்பீங்களா இருந்தா வாந்தியோட சேர்ந்து இரத்தம் வெளியேறலாம். அப்படி இல்லாம வந்துட்டு நுரையீரல் புற்றுநோயில வந்துட்டு சளியோட சேர்ந்து இந்த இரத்தமானது வெளியேறலாம். கருப்பை வாய் புற்றுநோயானது காணப்படும். இப்படியான பெண்களுக்கு வந்துட்டு அதிகமான இரத்தப்போக்கானது தொடர்ச்சியாக காணப்படலாம். எனவே தொடர்ச்சியாக இரத்த கசிவு நீண்ட நாட்களாக இந்த இரத்தம் வெளியேற பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு புற்றுநோய்க்கான அடையாளம் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசமான கட்டிகளானது உடல்ல தென்படுமாக இருந்தாலும் கூட அது ஒரு புற்றுநோய்க்கான அடையாளம் என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று உங்களுக்கு வித்தியாசமான கட்டிகள் ஒரு இடத்துல தோன்றுது, அந்த கட்டியில வந்துட்டு நிற மாற்றங்கள் ஏற்படுது, வலி இல்லாத கட்டிகளாக இருக்கும் பட்சத்துல வந்துட்டு இது ஒரு புற்றுநோய்க்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம். அதிகமா பாப்பீங்களா இருந்தா பெண்களில் ஏற்படுகின்ற பிரஸ்ட் கேன்சர் இதற்கு ஒரு உதாரணமாக இருக்குது. டயர்ட்னஸ், அதாவது பொடி வந்துட்டு வீக்கா போறது, தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்துட்டு டயர்டாக இருக்குமாக இருந்தால், அதாவது பொடி கொஞ்சம் வீக்காக இருக்குமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்துட்டு இப்படியான நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டொமக் கேன்சர்ல பாப்பீங்களா இருந்தால் நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, சரியாமை போன்ற பிரச்சனைகள் இப்படியான நிலைமைகளும் ஏற்படலாம். எனவே இந்த அறிகுறிகளானது தொடர்ச்சியாக சில காலம் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா புற்றுநோய்க்கான அடையாளம் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இந்த அறிகுறிகள் நாள் செல்ல செல்ல இந்த அறிகுறிகளின் தன்மையானது அதிகரித்து கொண்டு போகுமாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்க இதை வந்து புற்றுநோய்க்கான அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமா சொல்ல போனா வாந்தியோட சேர்ந்து இரத்தம் வெளியாகுது, ஆனா சில நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இரத்தம் வெளியாகல. சில நேரங்களில் பாப்பீங்களா இருந்தா கெஸ்டைடிஸ், அதாவது வயிற்றுப்புண் நிலைமைகள்ல வந்துட்டு வாந்தியோட சேர்ந்து என்ன செய்யலாம், இரத்தம் வெளியேறலாம். வயிற்றுப்புண் குறைகின்ற நேரங்களில் வந்துட்டு வாந்தியோட சேர்ந்து இந்த இரத்தமானது வெளியேறாது. ஆனால் புற்றுநோய் காணப்படுமாக இருந்தால் தொடர்ச்சியாக இந்த இரத்தம் வெளியேற தன்மையானது காணப்படும். நாள் செல்ல செல்ல இதன் தீவிர தன்மையானது அதிகரித்து கொண்டே போகும். இப்படியான சில விஷயங்களை வைத்து நாங்க என்ன செய்யலாம் சொன்னா புற்றுநோய்க்குரிய அடையாளத்தை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படியான பிரச்சனைகள் காணப்படுபவர்கள் என்ன செய்யணும் சொன்னா தகுந்த முறையில வந்துட்டு மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவ பரிசோதனைகள் என்று சொல்லும் போது நாங்க நிறைய வித்தியாசமான மருத்துவ பரிசோதனைகள் காணப்படுது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் தோன்றுகின்ற அல்லது ஒவ்வொரு உறுப்பிலையும் தோன்றுகின்ற புற்றுநோய்க்கு வித்தியாசமான மருத்துவ பரிசோதனைகள் இருக்குது. உதாரணமா சொல்ல போனா லங் கேன்சர் ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எக்ஸ்ரே பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஸ்கேன் பரிசோதனைகள், எக்ஸ்ரே பரிசோதனைகள், இப்படியான பரிசோதனைகளை நாங்கள் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். ஆனால் பொதுவான பரிசோதனை என்று சொல்லும் போது பயோப்சி நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் கேன்சர் ஏற்படுகின்ற நிலைமைகளை அல்லது அந்த களங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பயோப்சி பரிசோதனை நாங்கள் மேற்கொள்வோம். ஸோ இந்த பயோப்சி மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், இதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இதனுடன் சேர்ந்து பேசிக்கான சில மருத்துவ பரிசோதனைகளும் இருக்குது, அதையும் நாங்கள் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். எனவே உங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை
ஏற்படுகின்ற நிலைமைகள் அல்லது சந்தேகிக்கப்படுகின்ற நிலைமைகள் நீங்க என்ன செய்யலாம் சொன்னா மருத்துவர் ஒருவரை நாடி அதற்கான பரிசோதனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. எனவே இது சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதிர்வரும் வீடியோக்குள்ள ஒவ்வொரு புற்றுநோய் சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம்.